வெல்கம் டு பார்ட்டி கிச்சன். வணக்கம்மா, நான் உங்கள் ஜெயந்தி. இன்று நாம் காணவிருப்பது மொச்சக்காய் சுண்டல். அதற்கு தேவையான பொருள் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது, பெருங்காயம் கொஞ்சம், 1 கேரட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் 2, சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், மொச்சக்காய் அவிச்சு எடுத்தது 1/2 கிலோ. ஊற வச்சுட்டு 3 விசில் வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. மொதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். 4 மணி நேரம் ஊறுனா போதுமா. கடாயில் சட்னி கரண்டி அளவு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, ஜீரகம், இஞ்சி, கேரட்டு, பச்சை மிளகாய், பூண்டு. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமா இந்த சுண்டல். வேர்க்கடலை சுண்டல் போட்டீங்களா, அது வந்து மசாலா சுண்டல். இது வந்து உங்களுக்கு வந்து இது வித்தியாசமாக இருக்கும். மொச்சக்காய் சுண்டல் இதில் இனிப்பு, அந்த நம்ம இஞ்சி பூண்டு அந்த பிரியாணி வாசனை மாதிரி அந்த வாசனை, இனிப்பு, காரம், உப்பு, இது எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த சுண்டல். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி விடுங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சுண்டல் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி, கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டோமா அந்த வாசனை நல்லாயிருக்கும். மொச்சக்காய் வெயிச்சு எடுத்துருக்கேன், 3 விசில்மா. அதிலே உப்பு போட்டு அவிச்சிருக்கிறேன், அதனால் உப்பு தேவையில்லை. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வெல்லம், இந்த வெல்லம் வந்து அந்த மொச்சக்காயில் வந்து சுண்டலில் ஊறும்போது கொஞ்சமாக தான் போடணும். சும்மா டேஸ்ட்டுக்கு சும்மா 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இந்த மாதிரி காரம், இனிப்பு, அந்த வாசனைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாம்மா, அருமையான சுவையான மொச்சக்காய் சுண்டல். ரெடி ஆயிடுச்சு.